மை டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ரொம்ப முக்கியமான டாபிக் ஷேர் பண்ணுறேன். ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இப்போ டயபெட்டிஸ் வந்து ரொம்ப காமன் ஆகிட்டே இருக்குது. இந்த ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா, இது வந்து கார்போஹைட்ரேட் இன்டாலரன்ஸ். கார்போஹைட்ரேட் சரியாக மெட்டபாலிசம் ஆகலை. இது ப்ரெக்னன்சியில் ஆரம்பிக்குது, இல்லை ஃபஸ்ட்டு டயக்னோஸ் அப்போ தான் டயக்னோஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிக் மெலிட்டஸ், இது டயபெட்டிக் மாதிரியே தான் ஆக்ட் பண்ணோம். இந்த ப்ரெக்னன்சி வந்து சக்கரவியாதியெல்லாம் எப்படி வருமோ அதை மிமிக் பண்ணோம். யாருக்கு சக்கரவியாதி பின்னாடி வரப்போகுதோ அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் சக்கரவியாதி வரும். ஏன்னா அந்த ஹார்மோன்னால், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான், இந்த மாதிரி ஹார்மோன்னால் ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும். யார் யாருக்கெல்லாம் வரும், யார் ஹை ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் வரும். ஒபேசிட்டி, பிஎம்ஐ ஜாஸ்தியாக இருந்தால் வரும். ஏஜ் வயசாக வரும். ப்ரீவியஸ் பிக் பேபி, ப்ரீவியஸ் அபார்ஷன்ஸ், வயிற்றுக்குள்ளே குழந்தை இறந்து போயிடுறது ஸ்டில் பர்த், ப்ரீவியஸ் ஐயுடி இன்ட்ராயூட்ரைன் டெத், பாலிஹைட்ராம்னியாஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அனாமலி இப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு கூட. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் GDM, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் மெலிட்டஸ், போன ப்ரெக்னென்சியில் இருக்குது, இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்தாலும் உங்களுக்கு வரும். இந்த ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பிக் பேபி, இல்லாடி பாலிஹைட்ராம்னியாஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட. ஒரு வயசானதுக்கப்புறமும் வாய்ப்புகள் கூட. அதுக்காக தான் எல்லா உமனுக்குமே இப்போ பிளட் குளுக்கோஸ், ஒன்று ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட்பேண்டியல் செக் பண்ணுவாங்க. அடுத்தது எப்படி இதை ஸ்க்ரீனிங் பண்ணுறது, அதுக்கு பேர் ஓரல் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்னு சொல்கிறது. ஓரல் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் கன்ஃபர்மேஷனாக சொல்லணுன்னா, இதோடு சேர்த்து குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டையும் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓரல் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட் அப்படின்னா என்ன, எப்போ பண்ணுறது, ஃபஸ்ட்டு விசிட்டில் பண்ணலாம் பண்ண சொல்லுவாங்க, 28வது வாரத்தில் பண்ண சொல்லுவாங்க, தேவைன்னா 32லேருந்து 34வது வாரத்தில் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ரெக்னென்சி கூட 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 அந்த டயபெட்டிக் வர்றதுக்கு வாய்ப்புகள் கூட அந்த டயத்தில் பண்ண சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறது, இதை மீல் சாப்பிட்டதை பற்றி கணக்கு இல்லை, இர்ரெஸ்பெக்டிவ் அதை மீல், மீலை பற்றியே கவலைப்பட வேண்டாம், எப்போ வேணாலும் சாப்பிட்ருக்கலாம். 50 கிராம் குளுக்கோஸ் கொடுத்துட்டு 1 ஹவரில் பிளட் சுகர் எடுப்பாங்க. ரொம்ப சிம்பிள். இது ஓரல் குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட், ஒரு சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறது 50 கிராம் குளுக்கோஸ். சில பேர் 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டருக்கு மேலே இருந்தால் இது டயபெட்டிக் மோஸ்ட் லைக்லி. சில பேர் 130 இருந்தாவே டயபெட்டிக் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணி இவங்களுக்கு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அதை பண்ணுறாங்க. இந்த GDM எப்போ சொல்லுவீங்க, ஃபாஸ்டிங் 110 மில்லிகிராம் பர் டெசிலிட்டருக்கு மேலே இருந்தால் GDM, போஸ்ட் பிராண்டியல் 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் மேலே இருந்தால் ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், 110 140, இதுதான் வேல்யூ. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 110, சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து 140 மில்லிகிராம் பர் டெசிலிட்டருக்கு மேலே இருந்தால் ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி வர்ற வீடியோவில் அப்புறமா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.